பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகையை வழங்கக்கோரி நாகை அருகே பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் அடுத்த தலை ஞாயிறில் கடந்த 2016-17 ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. இதனை கண்டிக்கும் விதமாகவும் தற்போது மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தலை ஞாயிறு கடைத்தெருவில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து அங்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததை அடுத்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மீண்டும் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள் பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. மக்களுடைய அன்றாட பணி மிகப்பெரிய மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வருவாயினுடைய நிர்வாகம் எந்த விதத்திலையும் கண்டும் காணாமலும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று, இந்த தொகுதியை பொறுத்தவரை மாண்புமிகு அமைச்சருடைய தொகுதி. இங்கே மழையால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போர்கால அடிப்படையில் நிவாரணம் கொடுக்கிறோன்னு சொல்லிட்டு எந்த விதமான நிவாரணமும் முடக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் 2016-2017 ஆண்டுக்கான காப்பீடு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு நிர்வாகம் வழங்குறேன்னு சொல்லிட்டு இதுவரை இன்னவரையும் வழங்கலை.